ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கு நாம் பேச போகிற விஷயம், இந்த ஜெனரிக் மெடிக்கல், அதாவது பொது மருந்து அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் பேச போகிறோம். முதல்ல இது ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய விஷயமாக இருக்குது. ஜெனரிக் மெடிசன் அப்படின்னா என்ன, அது எப்படி எந்த இடத்துல வாங்கலாம், தனியாக கிடைக்கிறதா அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இன்னும் அரைகுறையுமாக தெரிஞ்சவங்க இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாமலும் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கலாம்னு இருக்கோம். இது வந்து முதல்ல ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சாதாரணமாக எல்லா கடைகள்லேயும் நம்ம வந்து போனால் இது வாழைப்பழம் விற்கிறவங்கிட்ட போய் ஒரு கிலோ ஒரு டசனோ ஒரு கிலோவோ 20 ரூபா 30 ரூபா சொன்னாக்க பேரம் பேசுவாங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறியா, 10 ரூபா கம்மி கொடுக்குறியா, நிறைய வாங்குகிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கும்போது யாருமே அந்த விலையை கேட்க மாட்டாங்க. அது வந்து அந்த MRP என்ன போட்டிருக்கோ அதை வந்து அந்த பில்லில் எழுதி கொடுத்துருவாங்க, நம்மளும் கேட்காம அதை கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, அதே மருந்து ஜெனரிக்கில் வாங்கினா பாதி விலைக்கும் கீழே கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயமாகும். இது எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்க, நம்ம முதல்ல கொஞ்சம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். மருந்துக்கு வந்து ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, அந்த அதுக்கு ஒரு காம்போசிஷன்னு சொல்லுவாங்க, கலவை, அதாவது ஒரு ரசாயன கலவை அந்த மருந்துக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த மருந்துக்கு ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. ஸோ இந்த கலவைங்கிறது வந்து இந்த ஒரு ஏதாவது ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்து ஒரு மெடிசன் பாக்ஸோ இல்லை ஸ்ட்ரிப்ஸையோ பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த மருந்தினுடைய கலவை பேர் எழுதியிருக்கும், அதுக்கு கீழே அந்த கம்பெனி அந்த மருந்தினுடைய பிராண்ட் நேம் அது நல்ல பெரிய போல்டு எழுத்தில் எழுதியிருக்கும். அதுக்கு மேலே இருக்கிறது மெலிசா ஒரு இதில் எழுதியிருக்கும், அது வந்து மருந்தினுடைய கலவை, அதாவது அந்த பிராண்ட் அந்த மெடிசனுக்குள்ளே இருக்கக்கூடிய என்ன மருந்து அப்படிங்கிறது விஷயம் இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியணும். ஏன்னா ஜெனரிக் மருந்து அப்படிங்கிறது வந்து வேறு மருந்து கிடையாது, அதாவது தனியாக ஒன்றும் கிடையாது. நம்ம தினம் யூஸ் பண்ணக்கூடிய ஆர் மற்ற கடைகளுக்கு கிடைக்கக்கூடிய அதே மெடிசன் தான், ஆனால் பிராண்டு வேறையாக இருக்கலாம். நான் இப்போ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு மருந்து தயாரிக்கும் போது அதுக்கு நிறைய செலவு இருக்குது, அதுக்கு நிறைய ரிசர்ச்சு ஆராய்ச்சிகள் அதெல்லாம் பண்ண வேண்டிய இருக்குது. அதுக்கப்புறம் அதனுடைய டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சோதனை ஓட்டம் பண்ணி அதுக்கு பிறகு அது அப்ரூவ் பண்ணி ட்ரக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் வழியாக அது வெளில வரும். ஸோ இதுக்கு வந்து நிறைய செலவாகும். அதனால் அந்த கம்பெனி அந்த ஃபைனலாக அது அந்த ஒரு அப்ரூவ் ஆன பிறகு அந்த மருந்து வந்து அந்த கம்பெனி வந்து என்ன விலைக்கு விற்கலாம் அப்படிங்கிறத அந்த கம்பெனி நிர்ணயம் செஞ்சு விற்கிறது. ஸோ அதை வச்சுட்டு அவங்க இவ்வளவு இது ஒரு MRP அப்படின்னு ஒரு மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ், அதாவது இதுதான் அதிகபட்ச விலை இன்க்ளூடிங் டேக்ஸ் எல்லா வரிகளும் சேர்த்து உட்பட அதிகபட்ச விலைன்னு போட்டுக்கணும். இதுதான் அந்த கம்பெனிக்கு உண்டான நிர்ணயமான விலை. இப்போது இந்த கம்பெனிக்கு வந்து இந்த விலையில் விற்கக்கூடிய ஒரு உரிமம் கொடுக்கப்படுகிறது அந்த மேனுஃபேக்சரிங் அதை தயாரிப்பாளர்களுக்கு. அந்த வந்து ஒரு இந்த உரிமம் வந்து பேட்டன்ட் ரைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உரிமம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ எந்த அது ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பெனி எப்படி கேட்குறாங்களோ அந்த கவர்மெண்ட்டும் அதை டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அந்த 15 வருஷம் முடிஞ்சிடுச்சுனாக்க அந்த மருந்து வந்து காமன் எல்லோரும் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் வரும். ஸோ அந்த கலவை அதே மிக்சிங் அந்த இதை வந்து யார் வேணாலும் தயாரிக்கலாம்னு வரும்போது அது இன்னொரு கம்பெனி தயாரிக்கும் போது அது ஜெனரிக்னு ஆகுது. அதனுடைய அவங்களுடைய பேட்டன்ட் முடிஞ்ச பிறகு அதை தயாரிக்கும் போது அது ஜெனரிக்குங்கிற பேரில் வருது. அதுக்கு அவங்க வந்து வேறு பிராண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்க, உங்களுக்கு இப்போது படம் எடுக்கிறாங்க சினிமா,
அதில் வந்து முதல் முதல்ல படம் ரிலீஸ் ஆகும்போது சிடியில் வரும். அந்த சிடி வந்து 1500 ரூபா அப்படிம்பாங்க. அதே ஒரு வருஷம் போச்சுன்னா அதே சிடி 15 ரூபாய்க்கு கிடைக்கும். ஏன்னா அந்த படம் தயாரிப்பாளர்கள் ஒரிஜினலாக அவங்களுக்கு வேணுங்கிற படம் சம்பாதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் அவைலபிள் இந்த சிடி ஃபார்ம். அப்போ அந்த சிடியுடைய விலையும் அதுக்கு உண்டான அதில் போடக்கூடிய செலவும் தான் ஆகும். அதே மாதிரி இந்த மருந்து செலவு தயாரிக்கக்கூடிய செலவு வந்து எவ்வளோ ஆகும்னா ஒரு மேக்ஸிமம் 1 ரூபா அந்த மாதிரி அந்த அளவுக்கு தான் ஆகும் ஒரு மாத்திரைக்கு, அதுக்கு மேலே ஆகாது. இது வந்து ஆனால் அந்த மாத்திரை வந்து ஒரு 20 ரூபாயோ இந்த ஒரு ஸ்ட்ரிப்பு 200 ரூபா அந்த மாதிரி விற்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஜெனரிக்னு வரும்போது இந்த கம்பெனியோடைய ஒரிஜினல் ப்ராடக்ட்டு இன்னொரு கம்பெனியோடைய ஜெனரிக்னு ஆகுது. ஸோ ஜெனரிக் மெடிசன்கிறது வந்து அதே மாதிரி அதே காம்போசிஷன் இருக்கிற மருந்து மற்றொரு கம்பெனி தயாரிக்கும் போது அதுக்கு வேறு ஒரு பிராண்ட் நேம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த மருந்து கலவை அது அதே தான் இருக்கணும். ஸோ ரெண்டு ப்ராடக்ட் வச்சுருந்தீங்கன்னா, ரெண்டு மருந்து வச்சுருந்தீங்கன்னா, ஒன்று வந்து ஜெனரிக் ஆஃப் த அதர் அப்படின்னாக்க அதுக்கு மேலே இருக்கிற ஒரு அந்த கலவை அது ஒரே மாதிரி இருக்கணும், கீழே பிராண்ட் நேம் வேறு மாதிரி இருக்கும். அந்தந்த தயாரிப்பாளர்கள் அந்தந்த பிராண்ட் நேம் அவங்கவுங்க கொடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு மெயினாக தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, இது என்ன கம்பெனி தயாரிக்கிறது, இது ஜெனுயினா இல்லையா, அதுதான் நிறைய விஷயம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் ஏற்படுது. ஓகே, இப்போ ஜெனரிக் இதே ரெண்டு ப்ராடக்ட் இது இதனுடைய ஜெனரிக்னாக்க என்னது அந்த கம்போசிஷன் அப்படின்னா, இது வேறு ஒரு மருந்தாச்சே அப்படின்னு ஒரு டவுட் நிறைய பேருக்கு அது அக்செப்டன்ஸ் தெரியாது. எப்போ அது ஜெனரிக்குங்கும்போது இன்னொரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த மருந்து கலவை அதுக்கு உண்டான சாப்பிட்ட பிறகு அது எந்த அளவுக்கு உடம்பில் ரத்தத்தோடு சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகும், அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது தான் அது அதனுடைய சேம் ஜெனரிக். இது வந்து லேபில் கொடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணோம். எந்த ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணால் கூட அதே ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன சேவ் ஆகும், இந்த ஜெனரிக் பண்ணுறவங்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு ஒரிஜினல் ரிசர்ச்சு டெவலப்மெண்ட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது சோதனை ஓட்டம் இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அதை அப்படியே அந்த கலவை அப்படியே எடுத்து அதே மாதிரி ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது தான் வேலை. அதனால் அந்த ஒரு இது டெஸ்ட் பண்ணான்னா அது வந்து அவங்க சோதனைக்கு லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த சோதனையில் க்ளீனாக அந்த ஒரு கிராஃப் இருக்குது, அந்த கிராஃப் தனியாக உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன். அதாவது ஒரிஜினல் மருந்து எப்படி இருக்கும், அதனுடைய ஜெனரிக் அதே கிராஃபில் அதை ஒட்டியே வரணும், அதை ஒட்டியே வந்து அதே டைம் தான், அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அந்த மருந்து உடம்பில் கலந்து உங்களுக்கு உண்டான பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதோ அதே நேரம்தான் அது அந்த மருந்துக்கும் ஜெனரிக் மருந்துக்கும் ஆகணும். இதுதான் வாட் வி கால் இட் அஸ் பயோ ஈக்குவலண்ட். பயோ ஈக்குவலண்ட்டுங்கிறது வந்து எக்ஸாக்ட்லி த சேம், இதனுடைய பர்ஃபார்மன்ஸும் ஜெனரிக்கினுடைய பர்ஃபார்மன்ஸும் ஒரே அளவுக்கு இருக்கும் அப்படிங்கும்போது தான் அது பிகம் ஜெனரிக். அப்போது அதே மருந்து தான் அதே தான். இப்போ இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மருந்தினுடைய விலை கம்மியாக இருக்கணும். ஆனால் நிறைய கம்பெனிங்கள் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய எம்ஆர்பி வந்து அதிகமாக தான் வைக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ரூல் பிரகாரம் இந்த விலை எதுக்கு வைக்கணும்னா இந்த இதனுடைய எம்ஆர்பியை விட அதிகமாக வைக்க முடியாது. ஒரிஜினல் கம்பெனி தயாரிப்பாளர் ஒரு என்ன மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதிகபட்ச விலை, அதை விட அதிகமாக இவங்க வைக்கக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஸோ ஒரு 200 ரூபா அப்படின்னு இருந்ததுன்னா இது 190 ரூபான்னு வைக்கலாம் அவ்வளோதான். ஆனால் இதனுடைய தயாரிப்பு செலவு வந்து 10 ரூபா தான் இருக்கும். இப்போது 10 ரூபா மருந்து 190 ரூபா ரீட்டைல் ப்ரைஸ்னு போட்டு அதில் பாக்ஸில் போட்டு வருது, நம்ம கடையில் யாரும் அதை செக் பண்ண மாட்டோம், அவங்க என்ன எம்ஆர்பி போட்டிருக்கோ அதை தான் எழுதி கொடுக்குறோம். ஸோ இந்த மருந்து விலை 19 ரூபா தான், இது வந்து மேபி கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கலாம், பட் எம்ஆர்பிக்கும் அந்த விலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது எல்லா கடைகளிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பிராண்டட் கம்பெனிஸ் வந்து அவங்கவுங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகிறது. இது ரீட்டெயில் நம்ம யாரும் அதை பற்றி தெரியாததுனால கடைகளில் போய் நம்ம கேட்குறது கிடையாது. இல்லாத போனால் கொஞ்சம் தெரிஞ்ச பிராண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வந்து 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு ரெகுலராக வரீங்க, ரெகுலராக வாங்குறவங்க, அதனால்
கொடுக்குறோம், ரிடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா அதனுடைய விலை ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கும். இவங்களுக்கு வேணுங்கிற கடைக்கு உண்டான மார்ஜின் வச்சு விற்றா கூட அது விலை அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஜெனரிக் மெடிசன்ஸ் காஸ்ட் வந்து 30-80% வரைக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில மருந்துகள் எல்லா மருந்துக்கும் 80% வரைக்கும் கம்மியாக இருக்காது, சில மருந்துக்கு 50% வரைக்கும் இருக்கலாம், சிலருக்கு வந்து 80% இருக்கலாம். அது தயாரிப்பாளர்கள் எவ்வளவு தயாரிப்பாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்து இருக்குது. இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அதனுடைய ஜெனரிக் பேட்டன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த ஜெனரிக்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய விதம் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்று, நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம், டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து அவங்க அவங்களுக்கு கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு டெஸ்ட் போட்டு இதுக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு இந்த கம்பெனி என்ன மருந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதை தான் கொடுப்பாங்க. அதனுடைய ஜெனரிக் அந்த டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணினாக்க நல்லது. டாக்டர் வந்து வெறும் மருந்து தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணாக்க நல்லது. பட் நிறைய டாக்டர்ஸ் வந்து பிராண்ட் நேம் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அப்போது கடைகளில் போய் நம்ம வந்து அதுக்கு ஏதாவது ஜெனரிக் ஈக்குவலண்ட்டு இருக்கா அப்படின்னு பார்த்து அது கேட்கணும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி அவைலபிளாக இருக்குங்கிறது. அப்போ அதனுடைய ப்ரைஸ் அட்வான்டேஜ் நமக்கு தெரிய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜாக ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 5,000-3,000 வரைக்கும் செலவாகுது மருந்து. ஏன்னா நிறைய மருந்து இன்றைக்கி சாப்பிட்ட பிறகு, சாப்பிட்ட முன்னாடி, அப்புறம் பகலில் சாப்பிடும்போது, மத்தியானம் சாப்பிடும்போது, இரவில் சாப்பிடும்போது, எல்லா நேரத்துலேயும் அது ஒரு சைட் டிஷ்ஷு மாதிரி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ அந்த ரெகுலராக அது எதுவும் தினமுமே போட்டுக்க வேண்டியிருக்கும் மருந்து. ஸோ அதனால் ஒரு செலவு ரெகுலராக ஆகும்போது நமக்கு வந்து ஒரு கணிசமான தொகை மருந்துக்காக செலவாகிறது. அது வந்து ஒரு 50% மிச்சமாகும்போது அப்போது நமக்கு வந்து அந்த ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ பார்த்திங்கன்னா சஃபிஷியன்ட் அமௌண்ட்டு, அதாவது சைஸபிள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு தகுதியான மிகுதியான அமௌண்ட்டு, பாதிக்கு மேலே ஒரு 20,000 செலவாகுனா ஒரு 10,000 சேவாகும். அது மாதிரி சேவாகிற பணத்தை ஏதோ ஒரு மற்ற காரியத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கள்ட ஃபேமிலிக்கு வேறு ஒரு பிரச்சனைக்கு இது உதவிகரமாக இருக்கும். இல்லாத போனால் நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு தொண்டு நிறுவனத்துக்கும் கொடுத்து ஏதாவது பணிவிடைக்கு அந்த பணத்தை உபயோகிக்கலாம். அது நம்ம சொல்கிறோம், அது அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து இருக்குது. பட் இந்த அவேர்னஸ், இந்த மிச்சப்படுத்தலாம், இந்த ஒரு ப்ரைஸ் கம்மியாக அந்த விலை கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவு, அதனுடைய இது அவேர்னஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய விழிப்புணர்வு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது.